முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு, பெண்கள் எல்லாம் சாதாரண கட்டண பேருந்தில் வந்து இலவசமாக போகலாம்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரெடியா? முதல்வர் ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு, பெண்கள் எல்லாம் சாதாரண கட்டண பேருந்தில் வந்து இலவசமாக போகலாம்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்று வரை இங்கே இதில் பஸ்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஆமாம், இந்த பஸ் எடுக்கல இன்னும். ஆமாம், ஃபிளைட்டுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க பஸ்ஸு. பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சுற்றி எங்கேயுமே சாதா பஸ்ஸே இல்லை எங்களுக்கு போகிறதுக்கு. இப்போ தான் இல்லை, அது ஓகே, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ M17 570லலாம் சாதா பஸ்ஸே கிடையாது. இது மட்டும் தான், டீலக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதையும் சில வந்து சாதாரண பஸ்ஸுன்னு ஒட்டுனா மட்டும் தான் எங்களுக்கு ஃப்ரீயாக போக முடியும். ஆனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது எங்களுக்கு. இப்போ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. டீலக்ஸ்லேயும் சாதாரண கட்டணம்னு ஒட்டி இருக்குல்ல, அது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், இன்னும் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும். 1 hour வெயிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நான் இப்போ ஐநகரத்துலேருந்து வரேன். வரும்போது நான் ஃப்ரீயாக தான் வந்தேன், பட் இங்கே வந்து 30 minutes மேலே ஆகுது, வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பஸ்ஸு கொஞ்சம் நிறைய விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், ஆர்டர் மட்டும் பாஸ் பண்ணி என்ன ப்ரோஜனம், கொஞ்சம் பஸ்ஸஸ் நிறைய விட்டால் தானே நாங்கள் 1 hour மேலே வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே இந்த பஸ்ஸில். கொஞ்சம் ஹாஃப் ஆஃப் தான் சொல்ல முடியாது, சொன்னல வரும்போது அங்கேருந்து இங்கே வரும்போது பிரச்சனை இல்லை. பட் இங்கே வெயிட் பண்ணுறது டைம்ன்றது முக்கியம்ல, மணியை விட டைமும் முக்கியம். அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அதிகமாக இந்த மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற வேலை கிடையாது. அதே விதத்தில் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. முக ஸ்டாலின் இந்த அளவுக்கு அவர் பண்ணிக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இதே மாதிரி எப்பவுமே பண்ணுவாரா இல்லை இப்போ மட்டும் தான் பஸ்ஸு ஃப்ரீயான்னு அது தெரியல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ரொம்ப சலுகை, ரொம்ப சந்தோஷம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பரவாயில்ல, அவருக்கு நன்றி சொல்லணும். இல்லை கம்மி பண்ணலாம், ஓரளவுக்கு தான். ஒயிட் போர்டுன்னு போது கொஞ்சம் பார்த்து தான் ஏற வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல, நன்றி சொல்லணும் அவருக்கு. இந்த பஸ்ஸுக்கே இவ்வளோ நேரம், 1.5 hours இருக்குங்க வெயிட் பண்ணி. இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணி அதிகமாக வெயிட் பண்ண வேண்டாம். மற்றபடி பஸ் நார்மலாக எப்போவும் போகிற மாதிரி போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னா, ஒயிட் போர்டுக்கு மட்டும்தான் இலவசம்னு சொல்லியிருக்காங்க, மற்ற எதுக்கும் இலவசம்னு சொல்லலை யாரும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஆ, நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒயிட் போர்டு மட்டும்தான் இப்போ கம்மியாக இருக்குது, அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கோவிட் டைமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ம், கண்டிப்பாக சேவ் ஆகும் தான். இப்போ நார்மலாக எங்களுக்கு பஸ் 1 day 50 ஆகிடுது போயிட்டு வர்றதுக்கு. இப்போ அவங்க ஃப்ரீ சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் எங்களுக்கு. ஆமாம், 50-70 கூட ஆகும் பஸ்ஸு பொறுத்தான. இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டைமுக்கு. ஒயிட் போர்டு மட்டும்தான் ஃப்ரீ இல்லை, டீலக்ஸ் பஸ்ஸில் கூட சாதாரண கட்டணம்னு சொல்லிட்டு போட்டு வர்றாங்க. அதனால் எங்களுக்கும் டைமும் சேவ் ஆகுது போயிட்டு வர்றதுக்கு. வேலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேருந்து திடீர்னு ஊர் வேலைக்கு போகிறதுக்குன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சந்தோஷப்படுறேங்க, நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்குன்னா சந்தோஷம்தான். சரிங்க. அவர் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் நல்லதாகவே நடக்கணும், நாங்கள் அதுதான் எதிர்பார்க்குறோம் இல்லையா. அது அவர் கையில் தான் இருக்குது. நாடு ஒரு உலகம் நல்லா ஒரு வழிக்கு கொண்டு வந்து ஒரு திருப்தி ஆடணும், எங்களுக்கு சந்தோஷம். அவர் எவ்வளோக்கு இது பண்ணுறாரோ எங்களுக்கு டபுள் சந்தோஷம். அதுதான் இப்போத்துக்கு சொல்கிறோம் நாங்கள். ஆக்சுவலி நான் வந்து திருநகை தான், பட் ஆனால் எங்களுக்கும் அதை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அவ்வளோக்கும் யூஸ்ஃபுல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வேற ஏதாவது நல்ல திட்டத்தை கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். என்னோட ஃபீட்பேக் இது தான். என்னென்னா இதில் என்ன யூஸ்ஃபுல் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பெண்கள் இப்போ எல்லாருமே சம்பாதிக்க தான் செய்கிறாங்க. பெண்களும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு தான் வராங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது ஓகே தான், ஆனால் அவங்களுக்கு ஒட்டின்தானா பாய்ஸ் நாங்கள் எங்களுக்குலாம் இப்படி அது எல்லாருக்கும் ஒரு ஒரு நாள்னா ஓகே. இந்த ஊருக்கு போயிட்டு வராங்களா அவங்களுக்குலாம் அது கொஞ்சம் ஏற்கவில்லை அப்படி. ஆ, இருக்கு. ஆனால் நல்லது தான். ஆ,
பெண்களுக்குங்கிறது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போது இந்த ரெட் கலர் பஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நாங்களே வந்து ரொம்ப தூரத்துலேருந்து தான் இங்கே கோயம்பேடு வந்து தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த மாதிரி டைமில் எங்களுக்கு வந்து ரெட் கலர் பஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, அந்த மாதிரி வந்து ரெட் கலர் பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே. வேணால் அதில் தான் ரொம்ப கூட்டமாகவும் இருக்குது, எல்லாருமே நிறைய பேர் வந்து போகிறது அதில் தான். நான் மேக்ஸிமம் பார்த்தது நாங்களே அப்படி தான் வரோம் டெய்லியும். அப்படின்னு சொல்ல முடியாது, அதனால ஆண்களும் இதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, பாதிக்கப்படுறது அவங்களும் தானே, அவங்களுக்கும் அதை இது இருக்கும்ல. ஸோ ஆ கண்டிப்பாக, ஸோ அவர் ஸ்டாலின் அவங்க வந்து கரெக்டாக முடிவு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.